வாங்க, வறுத்த சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தனியாக பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தனியாக பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கால் கிலோ சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாம் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு தயிர் எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இதை தனியாக வறுத்து எடுக்கணும். இப்போ மசாலாவுக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு பட்டை மிளகாய், ஒரு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, சீரகம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இதுக்கு இந்த சிக்கன் மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால் இந்த பவுடர் நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். அதை அதுக்குள்ளே இந்த சிக்கனை வறுத்துடலாம். சிக்கனை ஊற வச்ச சிக்கனை இதை நல்லா வறுத்துடணும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு சிக்கன் கிரேவி செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊற வச்ச சிக்கனுங்கிறதுனால நம்ம எப்போதும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சாப்பிடும்போது அது உங்களுக்கு தெரியும். அப்போ பட்டை கிராம்பு, ஏலக்காய், மல்லி, மிளகாய், சீரகம், மிளகு எல்லாம் தனியாக வேறு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதை தனியாக கிரேவி செஞ்சுட்டு இதை அதுக்குள்ளே போட்டு நம்ம செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். நம்மளுக்கு நீங்கள் கொஞ்சமாக வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி பெரட்டி, கொஞ்சம் மெதுவாக பெரட்டி ஒவ்வொரு துண்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா சிக்கன் வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். முக்கால்வாசி இதிலே வெந்துட்டு நம்ம அப்புறம் கிரேவியில் போடுறப்போ இன்னும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு நாலஞ்சு போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் நம்ம சிக்கன் வறுத்தோம்ல அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அந்த சட்டிலே வச்சு செய்யலாம். ஆனால் வந்து அது ரொம்ப நிறைய எண்ணெய் இருக்கும், அது தேவையில்லை. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயிலேயே ஊற்றிக்கிட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை. எப்போவுமே சிக்கன் வறுக்கிறப்போ கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா அந்த சிக்கன் நல்லா, அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீல ஒரு பூண்டு, ஒரு நாலஞ்சு பூண்டை ரெண்டு ரெண்டாக தட்டியெல்லாம் போடலை, ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த சிக்கனில் அங்கங்கே கிடைக்கிறப்போ அதை எடுத்து கடித்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம், ரொம்பலாம் வெங்காயம்லாம் தக்காளியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும். நீல வாக்கில் ஒரு வெங்காயத்தை சும்மா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலா அரைக்கிற வேலை மட்டும்தான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, மற்றபடி சிம்பிள் டிஷ் தான் இதுவும். உப்பு, அந்த ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி, ஒரு தக்காளி சின்ன தக்காளி தான், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள், மசாலா வறுத்து அரைச்சோம்ல அந்த தண்ணியை, அந்த கிரேவியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அரை கப்பு இருந்துச்சு, அதை இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே வறுத்த மசாலா தான் இது. இதுதான் இந்த சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம எந்த சிக்கன் செஞ்சாலும் அது நல்ல டேஸ்ட்டு. நம்ம எப்போதும் மசாலா தூள் போட்டு செய்கிறத விட இது நம்ம வீட்டிலேயே அரைச்சி செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கால் கப்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதை நல்லா போட்டு வதக்கிட்டு
வறுத்து வச்ச சிக்கன் மசாலாவும் இந்த தேங்காயும் தான் இந்த கிரேவிக்கு. மற்றபடி எந்த ஒரு மசாலா தூளும் நம்ம போடலை. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். எப்போவுமே இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சாலும் சரி கிரேவி வச்சாலும் சரி முதல்ல மசாலாவை நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியோ நீங்கள் மற்ற பொருள் போடுறப்போ அந்த குழம்பு கிரேவி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்து வச்ச சிக்கனை இதில் போடலாம். நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஏற்கனவே வறுத்த சிக்கனுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் ட்ரையாக எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா ட்ரையாக ஆகிட்டு வர்றதுக்கு அது வந்துருச்சு. எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிக்கனை செய்கிறப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துட்டு சப்பாத்தி கூட இது கூட எல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது அது வறுத்துட்டு போட்டிருக்கோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்தமாரி ட்ரையாக எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் கரெக்டாக இருக்குது, ரொம்பலாம் போகலை. தயாராகிடுச்சு வறுத்த சிக்கன் மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நீங்கள் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.